கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணோம், அதனால் எனக்கு சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மாடலு, ஜஸ்ட் ஒரு நெக்லைன் மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் நீ ஒர்க்னாலும் பண்ணும்போது நீட்டாக பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு பிங்க் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அவங்களோட சாரீ கலரு பிள்ளை பார்த்தீங்கன்னா பிங்க்கும் எல்லோவும் இருந்துச்சு, அதனால் பிங்க் கலரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன், உள்ள த்ரெட்டு கொடுத்துட்டு லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு எல்லோ கலரும் 1 இன்ச்சுக்கு பிங்க் கலரும், எல்லோ கலர் பிங்க் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கும் போது நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக தெரியும் அந்த கலர் த்ரெட்டு. சாரியோட போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் அந்த டபுள் கலர் வர மாதிரி எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு லைனு ஸ்டோன் லேஸு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் கோல்டு பால் 1 லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்னரில் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன அரும்பு மாதிரி தொங்குறதுக்கு ஒரு கோல்டு பாலும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இவங்க ஒரு புக்கிலேருந்து மாடல் காமிச்சு சேம் அன்றைக்கி அதே மாடல் வேணும்னு கேட்டாங்க. அதில் புக்கில் என்ன காமிச்ச டிசைன் இல்லை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஒவ்வொருக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கார்னரில் செயின் ஸ்டிச்சு, அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் 1 லைனு, ஜரி த்ரெட்டில் 2 லைனு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, லோட் ஸ்டிச்சு எல்லோ கலர் பிங்க் கலர், எல்லோ கலர் பிங்க் கலர்ன்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே லோட் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லைன் சுகர் பீடு, கோல்டு பாலு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடம் மட்டும் ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஜர்தோசி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், அதனால் ஜர்தோசி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லைனு சுகர் பீடு வச்சுட்டு நடு சென்டரில் மட்டும் லோட் ஸ்டிச்சு த்ரெட்டில் ஃபாலோ பண்ணி முடிச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் டிசைனு, இவன் பேசிக் லெவல் முடிச்சிட்டிங்கனாலே இந்த ஒர்க் பண்ணலாம். இந்த ஜர்தோசி இந்த ஒரு ஒர்க்கிற ஜர்தோசி ஒர்க் மட்டும் அட்வான்ஸ் லெவலில் வரும், மற்றது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே வந்துடும். என்கிட்ட 6 கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. அவங்க எல்லாம் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும்னு கேட்டாங்க, அதனால் அதுக்கு பேக்கில் என்ன பார்டர் கொண்டு வந்தோமோ அதே சேம் பார்டர் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே அந்த ஸ்கொயர் ஷேப்பே சேம் ஒர்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஃபாலோ பண்ணியிருக்கேன், கீழே செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டு மேலே ஜிக்ஜாக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, பாலு, ஸ்டோன் லேஸு அரும்புன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிள் டிசைனாலும் நீட்டாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன், பிங்க் கலரும் ஸ்டோன்ஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன், சிம்பிளாகவே கொடுத்துருக்கேன். உங்கள் சிம்பிள் டிசைனுக்கு சிம்பிளாக ஹேங்கிங்ஸ் போட்டாலுமே அழகாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணோம், அதனால் எனக்கு சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ரெடி பண்ணும்போது கூட நம்ம நீட்டாக பண்ணும்போது சாரியோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ இந்த டிசைன் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.